வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அல்சர் அந்த குடல் புண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன முத்திரைகள் அது ஏன் வருது, அந்த முத்திரைகள் மூலயமா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்சர் வர்றதுக்கு என்ன காரணம், முக்கிய காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நமது செரிமான குறைபாடு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நேரம் தவறி நம்ம சாப்பிட்றது, அதனால் ஆசிட் முன்னாடியே சுரந்து அங்கே இருந்து இருக்கிறது, பசிச்சு சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படி நம்மளோட தவறுகளால். அதுக்கடுத்து இன்றைக்கி உணவோட இதெல்லாம் மாறி போச்சு, அப்போ செரிமானத்திற்கு அதிகமான ஆசிட் தேவைப்படுகிற நிலைக்கான உணவுகள் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அது ஒன்று. அதுக்கடுத்தது மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, பரபரப்பு, இந்த மாதிரி இதில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணே மூணு முத்திரையில் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வந்துடலாம். சரி பண்ணிட்டு வந்துட்டு என்ன காரணத்தினால இதெல்லாம் வந்துச்சோ அவைகளையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காரணத்தை முதல்ல சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து முத்திரைகள் செஞ்சிட்ருக்கோம், சரியாயிட்டிருக்கோம், ஆனால் அதற்கு என்னத்தினால வந்துச்சோ அந்த காரணத்தை திரும்ப நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பாகவே இருந்துகிட்ருக்குற நம்ம அப்படின்னா கொஞ்சம் அலுசல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கடுத்தது ஏதாவது சரியான பசிச்சிச்சின்னா சாப்பிட்றணும், சரியான டயத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஓ அலுசரை சரி பண்ணிவிட்டோம் இனிமேல் சாப்பிட்றணும் அப்படின்னு நிலைக்கு வந்துடணும். இது மாதிரி என்ன பிரச்சனைகளை வந்துச்சுன்னு நமக்கு தெரியுதோ அதை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதையும் பண்ணிக்கணும், அதே இடத்துல இந்த முத்திரைகளையும் பண்ணிகிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அந்த அல்சருங்கிற பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதுக்கு மூணே மூணு முத்திரை போதுமானது. ஒவ்வொரு முத்திரையும் நீங்கள் பண்ணுறப்ப முத்திரையோடு சேர்த்து மூச்சு பயிற்சிகளையும் பண்ணுங்கள். முத்திரை தனி, மூச்சு பயிற்சி தனி அப்படின்ற வேணாம். முத்திரைகள்லாம் வந்து வெறும் முத்திரையை மட்டும் வச்சுட்டு உட்காந்துருக்கிறத விட அதோட மூச்சையும் சேர்த்து இழுத்து விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதோட பலன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். சரி, இப்போ அதில் முதல் முத்திரை வந்து மண்முத்திரை. ஏன் மண்முத்திரை முதல்ல செய்கிறோம் அப்படின்னா, இந்த செரிமானத்தோட பலம் அதிகமாகிறதுக்கும் அந்த உள் உறுப்புகள் செரிமான உறுப்புகளுக்கு பலம் வர்றதுக்குமான முத்திரை மண் சக்தி அதிகப்படுத்துறதுக்கான மண்முத்திரை. மண்முத்திரைனா பிருத்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சுண்டு விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மோதிர விரல் நுனியையும் கட்ட விரல் நுனியையும் சேர்த்துக்கிட்டு மற்ற மூன்று விரல்களையும் நீட்டி வைக்கிறது பேர் தான் மண்முத்திரை. இந்த மண்முத்திரை பண்ணிக்கிறோம். இந்த மண்முத்திரையோட வேலை என்னன்னு சொல்லிட்டேன், செரிமானத்தை அதிகப்படுத்துறது, செரிமான உறுப்புகளோட பலத்தை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறப்ப செரிமானம் ஜாஸ்தியாகிடும். ஸோ அந்த செரிமானத்தினால் வர பிரச்சனையை அது ஃபஸ்ட்டு ஸ்டா இது பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ அது எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் இது பண்ணுங்கள். ஒரு 20-25 மூச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிடம் வர அளவுக்கு அந்த மூச்சோட இது இருக்கணும். அவர் 8 செகண்ட் எழுத்து 16 செகண்ட் இல்லைன்னா 10 செகண்ட் எழுத்து 20 செகண்ட் விடுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த டைமிங் சரியாக வரும். ஸோ அப்போ 10 நிமிடம் எடுத்துக்கோங்க, 20-25 மூச்சு அந்த கணக்குக்கு எடுத்துங்க, மண்முத்திரை. சரியா, இது முதல் முத்திரை. இரண்டாவது என்ன பண்ணிங்கன்னா, இந்த பித்த கபணாசன முத்திரையை செய்யுங்க. சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை மடித்து கீழே வச்சுக்கிறீங்க, உள்ளங்கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க, அதே மண்முத்திரை தான். அதே மண்முத்திரையோட சுண்டு விரலை மடித்து கீழே வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, பித்தத்தை குறைக்கக்கூடியது. சுண்டு விரல் மடிச்சிருக்கணும், ஆள்காட்டி விரலும் கட்ட விரல் நுனியும் சேர்ந்துருக்கணும், அடுத்தது மற்ற ரெண்டு விரல் நீட்டி இருக்கணும், அவ்வளோதாங்க. மண்முத்திரை தான், மண்முத்திரையோடு சேர்த்து, இதான் மண்முத்திரை இல்லையா முன்னாடி பண்ணோம், மண்முத்திரையோடு சேர்த்து அந்த சுண்டு விரலை இங்கே மடித்து வச்சுக்கிறோம், அவ்வளோதான் இந்த முத்திரை. இந்த முத்திரையை அதே நேரம் 10 நிமிடம் பண்ணுங்கள், அப்படிலாம் 20-25 மூச்சு அந்த நேரம் அதே அளவு பண்ணிக்கோங்க. இது என்னென்னா, அந்த பித்தம் அதிகமாக சுரந்து அதில் அதிகமாக அல்சர் வந்துட்டுருக்கு இல்லையா, அதை குறைச்சிரும். அப்போ அதற்கான செரிமான நிலை, அதற்கான உணவுகள் வாங்க அந்த நிலைக்கு அப்படியே கொண்டு போய்டும் நம்மளை. அப்போ பிரச்சனை இல்லாமல் பித்தம் அதிகமாகி வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் போகிறது. இது ரெண்டாவது தெரியப்படுத்துகிறோம். மூணாவதாக, மன அமைதி, பரபரப்பு இல்லாமல் இருக்கிறது, டென்ஷனாக இல்லாமல் இருக்குது. இந்த மூணும் தரக்கூடிய பங்கஜ முத்திரை. ஏன்னா அந்த டென்ஷன் ஆகிறதுக்கு அல்சர் வரும், அல்சர் வந்தால் டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நம்ம அந்த பரபரப்பான இதுலேருந்து சூழல்லேருந்து வெளில வரணும், அந்த மனசுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா பங்கஜ முத்திரை நல்லா பயன்படுங்க. பங்கஜ முத்திரைங்கிறது என்ன அப்படின்னா, சுண்டு விரலையும் கட்ட விரலையும் ரெண்டு கைகளோட சுண்டு விரலையும் கட்ட விரலையும் ஒன்றா சேருங்க, ஒன்று இங்கே பாருங்கள் அப்படி வச்சு அப்படி வச்சிடறோம், அவ்வளோதான். இதை அப்படியே நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு நெஞ்சுக்குழியில் நெஞ்சுக்குழிக்கு நேராக கட்ட வரல் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்து கொண்டே தான் க
கண்ணை மூடி உட்காந்து கொண்டேன். இதுவும் அதே 10 நிமிடம் உட்காந்து பாருங்கள், உங்களறியா உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும், அதில் ஒரு அந்த முக மலர்ச்சி வரும். இந்த முத்திரையில் நல்ல ஒரு முத்திரை இது, இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 3 முத்திரையும் வரிசையாக செஞ்சுட்டே வாங்க, அல்சர் சரி படிப்படியாக அப்படியே வேகமாக குறையிறத பார்ப்பீங்க. அதுக்கூட நான் முன்னாடி சொன்னது தான், எதனால் அல்சர் வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையே திரும்ப நம்ம அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடணும். என்ன பிரச்சனையால் நமக்கு அல்சர் வந்துச்சோ அந்த பிரச்சனையை திரும்ப நம்ம செய்யாமல் நம்ம வாழ்க்கையில் அது இடம்பெறாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளது முக்கியமான ஒரு வேலை. அதன்படி இதன்படி செய்து அல்சர் என்னும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.